அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இவ்வோ பரகாத்துஹூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னா ஹிஸ்பியத் சரியா இந்த ஹிஸ்பியத் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் கண்மூடித்தனமாக ஒரு கூட்டத்தையோ ஒரு இயக்கத்தையோ ஒரு ஜமாத்தையோ அல்லது இல்லை ஒரு குழுவையோ அல்லது ஒரு தனி நபரையோ அல்லது பல்வேறுபட்ட தனிப்பட்ட நபர்கள் மீதோ தனது நட்பு மற்றும் விசுவாத்தை விசுவாசத்தை கண்மூடித்தனமாக காட்டுவது கண்மூட்டத்தனமாக பின்பற்றுவது அவற்றின் அடிப்படையில் அவர் தனது விசுவாசத்தையும் பகைமையையும் உருவாக்குகிறார் ஒருத்தவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இளைஞர்கள் மத்தியில் முக்கியமாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இன்னார் ஹிஸ்பி இன்னார் காஃபிர் இன்னார் முபுத்ததி பிதத்வாதி இன்னார் பாவி என்று அசால்ட்டாக சொல்கிறத பார்க்குறோம் இது மாறாக இளைஞர்களின் வேலையல்ல மாணவர்களின் வேலையல்ல கல்வியில் ஆழம் கண்ட ஆலிம்கள் உலமாக்களின் வேலை ஒருவருக்கு பெயர் சூட்டுவது என்றால் அது ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் ஒருவர் காஃபிரோ காஃபீரோ ஒருத்தர் விததுவாதின்னு சொன்னால் ஆதாரத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் மாறாக இயக்கவாதத்தின் அடிப்படையில் இவர் எங்கள் செட்டு ஒத்து போக அப்படின்ற அடிப்படையில் மனோ இச்சைகள் அடிப்படையில் இருக்கக்கூடாது மாணவர்களின் வேலை வாய் மூடிக்கொண்டு இருந்து கல்வியில் ஆழம் காண வேண்டும் உலமாக்கல் மத்தியில் உட்கார்ந்து மாறாக இதையே எப்போதும் வேலையாக கொண்டு ஒவ்வொருத்தவரும் பெயர் சூட்டி தன் நேரத்தை வீணடிப்பது கூடாது